வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஊர் தாய்மார்கள்லாம் ஒரே ஒரு குழந்த ஒரு பிரசவத்தில் பிறக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இயற்கை பிரசவமே இல்லாமல் இன்றைக்கி எல்லாமே சிசீரமாக போய்கிட்டு இருக்குது ஆனால் தென்னாப்பிரிக்காவில் ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா அம்மாடியோடு வாயை வாய மாதிரி பத்து குழந்தைகளை ஒரே பிரசவத்தில் அது வந்து இயற்கையிலே பிரசவித்து ஆச்சரியமூட்டி ஆச்சரியம் மூட்டி வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்திட்டு தாயும் சேயும் நலமாக உட்காந்துருக்காங்க அப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை பற்றி தான் அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய வீட்டில் பார்க்க போகிறோம் உலகத்தில் ஏதாவது சாதிக்கணும் வித்தியாசமாக சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய ஒரே கனவு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வேறு என்னங்க எப்படியாவது கின்னஸ் இருக்காடில் ஒரு தடையாவது நம்ம பேர் வந்துடாதா அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைப்பாங்க அதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உடலை வளர்த்தி மனசை வருத்தி அவங்க என்னெல்லாமோ செஞ்சு பார்ப்பாங்க இப்படிதாங்க ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இப்படி உள்ள பார்க்குறீங்களா இவருனுடைய பள்ளி தோழர் பேர் டேனியலு நாமெல்லாம் காலால் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அசால்ட்டாக கையால் நடக்கார் பார்த்தீங்களா இப்படி தாங்க உடலை வருத்தி நாம் எல்லாேருமே எப்படியாவது ஒரு சாதனை பண்ணணும்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுற அந்த சாதனை வந்து விளையாட்டாக இருக்கலாம் இல்லை கல்வியாக இருக்கலாம் யோகாவாக இருக்கலாம் விளையாட்டை எடுத்துக்கிடுங்க ஒரு நேரத்தில் ஐம்பது ஓவர் கிரிக்கெட்லேயே ஒரு நபர் இரநூறு ரன் அடிக்கிறது பெரிய கனவாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி பாருங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்லேயே அசால்ட்டாக ஒன் ஃபிஃப்டி அடிக்கிறாங்க இதுவே கல்வி எடுத்துக்கங்க ஒரே நேரத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை அசால்ட்டை சொல்கிற பிள்ளைங்க இருக்க தான் செய்கிறாங்க கம்பராமனத்தை மனப்படம் பண்ணுற பிள்ளைங்க இருக்க தான் செய்கிறாங்க இப்படி ஏதோ ஒரு உலக சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யோகாவை எடுத்துக்கங்க ஒரு மணி நேரத்தில் எத்தனை யோகா செய்ய முடியும் அப்படின்னு செய்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தால் உடலை வில்லா வளர்ச்சி எத்தனை யோகா செய்ய முடியும்னு சாதனை பண்ணுற பெண்மணிகள் ஆண்களும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறாங்க இப்படி தான் பாருங்கள் சமீபத்தில் ஒரு பெரிய குக்குங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது டிஸ்ஸு செஞ்சு உலகத்திலே பிரமிக்க வச்சு அவர் வந்து இன்றைக்கி கிணத்து இருக்கார்டில் சாதனை புரிஞ்சிருக்காருன்னா பாருங்களேன் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு உடலை வருத்தி மனசை வருத்தி ரெக்கார்டில் இடம் பிடிச்சா சிலருக்கு வந்து இயற்கையாகவே கடலோடைய கிஃப்டாப் கார்டுன்னு சொல்கிற மாதிரி கடலோட அணுக்கிரகத்தால் இயற்கையாகவே சிலர் வந்து வேல் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருந்தாங்க இப்படி தாங்க போன மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மொராக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா களிமான்னு சொல்கிறாங்க ஒரே பிரசவத்தில் ஒம்பது குழந்தையை பெற்றெடுத்து பெரிய உலக சாதனை பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி எட்டு குழந்தை இருந்துச்சு அதை பிரேக் பண்ணி அந்த எட்டு குழந்தை ரெண்டாயிரத்தி ஒம்பதுல பிறந்துச்சிங்க கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு அந்த 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 அம்மா ரெக்கார பிரேக் பண்ணாங்க ஒன்பது குழந்தை அந்த ஒம்பது குழந்தையில அஞ்சு பெண் குழந்தைகள் நாலு ஆண் குழந்தைகள் பிறந்துச்சு அந்த அம்மா பெரிய சாதனை பண்ணிகிட்டே தான் நினச்சிருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளுமே குறைந்தபட்சம் ஐநூறு கிராமிலேருந்து ஒரு கிலோ தான் இருந்துச்சான் பாருங்க எவ்வளவு வேதனையான விஷயம் பார்த்தீங்களா நம்மளால் ரெண்டரை கிலோ இருக்கக்கூடிய ஒரு குழந்தையே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதை தூக்கும்போதே கையில் எவ்வளோ பொடிசாக தெரியும் அப்போ அரை கிலோ குழந்தைன்னா எவ்வளோ சிறுசாக இருந்திருக்கும் அதை வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு எலவ சிரமப்பட்டுருப்பாங்க ஆஸ்பத்திரியிலேருந்து கிட்டத்தட்ட எத்தனை மாதம் வச்சு அந்த குழந்தைய பார்த்துருப்பாங்க தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த சித்தோல் பெபாகோ அப்படிங்கிற தம்பதி தாங்க இந்த உலக சாதனை பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்களா இவங்க தான் சித்தோல் இவங்க வயிறை பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக இருக்கு எம்மா நம்ம ஊரெலாம் இவ்வளோ பெரிய வயிறு இருந்தால் வயசான ஆட்சிலாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கோண்டி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பத்து குழந்தை பிறக்குன்னு யாராவது நம்ம நினச்சிருப்போமா இந்த சித்தோல் பெபோக்கோ தம்பதியினர் தான் இந்த உலக சாதனையை பண்ணிட்டு நீ உலகத்தையே எல்லாத்தையும் நம்மளையும் பார்க்க வச்சு பேச வச்சுட்டு இருக்காங்க இது இவங்களுக்கு ரெண்டாவது பிரசவங்க உங்களோட முதல் பிரசவத்தில் ஆல்ரெடி வந்து ரெண்டு பையங்க அவங்களும் டூன் நிமிஷத்தில் பிறந்திருந்திருக்காங்க இவங்களை வந்து பரிசோதித்த டாக்டர் எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குறைஞ்சது ஆறு குழந்தைகள் பிறக்கும் உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் சரி ஆறு குழந்தை பிறக்கும்னு சொல்லி தான் இவங்களும் காத்துட்டு இருந்தாங்க ஆனால் இவங்களுக்கு பத்து மாதம் ஆகலைங்க இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஏழாம் மாதத்துலேயே உள்ளே இருக்க பிடிக்காம இந்த பத்து ஆண்டுகளும் சேட்டையை பண்ணிக்கிட்டு பார்த்தீங்களா பத்து ஆண்டுகளும் அடுத்த அடுத்தால வரிசையாக பிரசவிச்சிருக்குங்க ஆனால் இதுக்கு எல்லாமே என்ன பண்ணிட்டு பார்த்தீங்களா அவங்க அம்மாவுக்கு எந்த சிரமமே கொடுக்காமல் இயற்கையாவே பிரசவத்தில் உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டு வெளிவந்திருக்காங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய உலக அதிசயம் பாத்தீங்களா எங்கள் பொதுவாகவே செயற்கை கருவத்தில் தாங்க ரெண்டு குழந்தைகள் மூணு குழந்தைகள் பிறக்குங்க இயற்கையிலே கருவுற்றுறதுல ட்யூன்ஸ் பிறக்கிறது ரொம்ப அரிதிலும் அரிதுங்க இங்கே வந்து பார்த்தீங்களா பத்து குழந்தைகள் அதுவும் இயற்கையாகவே அவங்க கருவுற்று இயற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா சுகப்பிரசவத்தில் பத்து குழந்தைகள் பெற்று எடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அதில் இந்த பயப்பொழியோ பத்து மாதம் வரைக்கும் பொறுக்க முடியாமல் ஏழாம் மாதம் ஏழு நாளிலே துள்ளி குய்ச்சி வெளியே ஓடி வந்திருக்குங்க இந்த இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டவுடனே அவங்க அப்பா ஓடி வந்திருக்காங்க லோக்கல் டிவியெல்லாம் ஓடி போய் பேட்டி கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு சார் நானே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இருக்கேன் அதுவும் ரொம்ப எமோஷனலாக இருக்கேன் இதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன வார்த்தைகளே இல்லை சார் நான் முதல்ல என் குழந்தைகளை பார்க்கணும் நான் காலையில் வந்து பேசுகிறேன் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிருக்காருன்னா பாருங்களேன் சரி இவர் தான் பேட்டி தரமாட்டேக்கார் இவருடைய மனைவிட்டியாக போய் பேட்டி கேட்கலான்னு போய் அவங்ககிட்ட போய் கேட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு என்னோடய பிரக்கணிச்சி டையத்தில் நான் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ரொம்ப பெயின் இருந்துச்சு ரொம்ப வேதனைப்பட்டேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேதனைகள்லாம் மறந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கங்க நாங்களும் என் குழந்தைகள் எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க நீங்களும் எங்களுக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அந்த பத்து குழந்தைகளோட போட்ட வெளியவே விடலை ரகசியமாக வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா கிண்ணசில் ரெக்கார்டில் உள்ள அந்த குழுவினர் வந்து பார்வையிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கும்போது அந்த போட்டோ வெளியிடுவாங்களாம் உலகம் புறம் பரவாயில்லை இந்த செய்தி நம்ம தமிழ்நாட்டுக்கும் பரவி இருக்குங்க தமிழ்நாட்டில் தென்னமலரில் கூட இந்த செய்தி அழகாக வந்திருக்குங்க த தென்னாப்பிரிக்காவோடய மொத்த மக்கள் எவ்வளோ தெரியுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கணக்குடி மொத்தமே ஆறு கோடி தாங்க ஆனால் நம்மளோட இந்தியாவோட மக்கள் தொகை தெரியுங்களா இன்றைக்கி நூற்றி முப்பத்தொம்போது கோடி இருக்குங்க நம்ம பார்த்திங்களா இதுவே இந்த குழந்தைகள் இந்தியாவில் பிறந்திருந்தால் இதேமாரி ஒரு நாலு தாய்மார் பிரசுவித்தாங்கன்னா இந்தியாவோட நிலமை என்னாகும் பார்த்திங்களா சைனாவை ஈஸியாக ஃபிட் பண்ணிடுவோம் எது எப்படி அவங்க தாய் இசை நலமாக இருக்காங்கல்ல அந்த விஷயமே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குங்க மீண்டும் ஒரு நல்ல வெளியில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் தளன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி